சோறு அப்படின்னு சொல்லக்கூடிய நீராகாரம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா, அதை பத்தி இன்னைக்கு பாப்போம். மத்தியானம் வடிச்ச சாப்பாடு மீந்துருச்சுன்னா நைட் ஒரு மண் சட்டியில வச்சு அதுல தண்ணி ஊத்தி மூடி வைக்கும் பொழுது காலையில அது பழைய சோறு ஆகுதுங்க. இது வந்து நாங்க ஃபர்மெண்டட் ரைஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த தண்ணியில அந்த ரைஸ் ஊறி ஒரு 12 மணி நேரம் சோக் ஆகும் பொழுது அதுல ஃபர்மெண்டேஷன் நடந்து நிறைய குட் பாக்டீரியா வருது. எஸ்பெஷலி குட் பாக்டீரியா தான் அதிகமா இருக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் எதுவுமே வராது. அப்போ இந்த பழைய சோற்றை நம்ம காலையில முதல்ல பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடும் பொழுது குழந்தைங்களுக்கு அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒரு வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம அடல்ட் சாப்பிடக்கூடிய எல்லா நல்ல உணவுகளுமே கொடுக்கலாம். அந்த நல்ல உணவுகள் கேட்டகரியில பழைய சோறு கண்டிப்பாக சேரும். இந்த பழைய சோற்றுல நல்ல பாக்டீரியா இருக்கிறதுனால அது நம்ம கட்டோட ஹெல்த்துக்கு நல்லது, இம்யூனிட்டிக்கு நல்லது. இதுல B12, B6 அப்படின்னு நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. அயனோட லெவல் நார்மல் ரைஸ் விட 21 டைம்ஸ் அதிகமா இருக்கு. இந்த பழைய சோற்றுல தயிரும் ஊட்டி கொடுக்கும் பொழுது இன்னும் பெட்டராவே இருக்கும். குழந்தைங்களுக்கு டீஹைட்ரேஷன், எலக்ட்ரோலைட் இம்பாலன்ஸ் இந்த மாதிரி எந்த இஷ்யூமே இருக்காது. கூடவே ஒரு வெஜிடபிள் ஆப்ஷனும் ஒரு ப்ரோட்டீன் ஆப்ஷனும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்பெசிபிக்கா டயரியா இருக்கும் பொழுது இந்த பழைய சோறும் தயிரும் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்க்கு சைல்ட் கேர் சிம்பிளிஃபைட் ஃபாலோ பண்ணுங்க.